அந்த பன்றி திங்கிற தவிடு தின்று கொண்டு வந்த கெட்ட குமாரன் பைபிள் சொல்லுது, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பதான் சொல்றான், என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நான் குமாரன். அறிவு வந்துச்சுல, அடுத்த சீன்ல எல்லாமே வந்துருச்சு. பக்கத்துல பா சொல்லுங்க, அறிவு வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துடும். கையை தட்டுங்க ஒரு தவறுக்கு. அவருடைய வளர்ச்சிக்கு நீங்க வருவீங்க. அந்த வசனம் திரும்ப வாசிங்க, 11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பாத்தீங்களா, அறிவு வளர்ந்தா தான் அவருடைய சாயல் நமக்குள்ள வருதான். இப்ப நான் சொல்றேன், ஆதாம் தன்னுடைய சாயலை என்ன செய்தான், இழந்தான். எப்படி சாயலை இழந்தான் சொல்லுங்க. சாயலை இழப்பது என்றால் என்ன, எப்பொழுது எப்படி தன் சாயலை இழந்தான்? நேபுகாத்ரேச்சார் ஒரு ராஜா, ஆனா அவன் ராஜான்ற சாயல் என்ன செஞ்சிட்டான், இழந்து மாட்டை போல புல்லை தின்னான். ஹிஸ்டரி சொல்லுது அவனை தனியா தோட்டத்துக்கு முன்னாடி தனியா ஒரு தோட்டத்தை சுத்தி கட்டி அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தான் உள்ள. ஏன்னா ராஜா மென்டலா இருக்கான்னு வெளியே தெரிஞ்சிட கூடாது. அவன் எப்படி அவன் சாயலை இழந்தான்னா, அவன் மெமரியெல்லாம் டெலிட் ஆகி போச்சு. மெமரியெல்லாம் டெலிட் ஆயிடுச்சு, ஞாபக சக்தி போயிடுச்சு. ஒருத்தனுடைய அறிவு டெலிட் ஆயிடுச்சுன்னா அவன் ஆளே டெலிட்டுன்னு அர்த்தம். அவன் தன் சாயலை என்ன செஞ்சிட்டான், இழந்து. நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மைண்டில் இருக்கிற மெமரியை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுவோம். அடுத்தவங்க ஒய்ஃபை பார்த்தா ஒய்ஃபு யாருன்னு, பிள்ளையை பார்த்தா பிள்ளை யாருன்னு தெரியாது. இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் செத்துட்டீங்க. நீங்கள் யாருன்றதையே மறந்தனால உங்கள் பர்சனாலிட்டி என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. ஆதாமுக்கு இதுதான் நடந்துச்சு. அப்போ எப்போ சாயல் போச்சு, எப்போ அறிவு போச்சோ அப்போ சாயல் போச்சு. தீமையை குறித்த அறிவு உள்ளே வந்துச்சுல, அதான் இப்போ சாயல் இழந்து போய் ஒன்று ரெண்டு பேர் உட்காந்துருக்கீங்க. ஆமேன். தீமையை குறித்த அறிவு, நன்மை தீமை அறியத்தக்க அறிவு உள்ளே வந்த உடனே தேவனோடு அவனோட அறிவு டெலிட் ஆகி போச்சு. உடனே என்ன ஆகி போச்சுன்னா சாயல் போயிடுச்சு. அப்போ பிசாசை பார்த்து பயப்படுறான், ஆ கடல் பார்த்து பயப்படுறான், காற்றை பார்த்து பயப்படுறான், நெருப்பை பார்த்து பயப்படுறான், எல்லாத்தையும் சாமியாக்குறான். அவன் அறிவு போச்சு. இதெல்லாம் நம்ம தாண்ட ஆளுகை செய்ய முடிய வச்சிருக்கிறாரு அப்படின்றது தெரியல அவனுக்கு. அறிவு போனனால சாயல் போயிடுச்சு. இப்போ நான் கேட்குறேன் அடுத்த கேள்வி, போன சாயல் திரும்ப எப்படி வரும்? அறிவு போனனால சாயல் போச்சு அப்படின்ற உண்மைனா, திரும்ப அறிவு வந்துச்சுன்னா சாயல் வந்துடும். எந்த சாயல் வந்துடும், தேவனுடைய சாயலே வந்துடும். கையை திரும்பது அவருக்கு, அதுதான். இதெல்லாம் இங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு. இது வந்து வந்துருச்சுன்னு வச்சு அந்த இயேசுனார் சத்தியத்தை அறியுங்கள்னார். மெய்யா ஒன்றாகிய மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். மைண்டு திரும்பிருச்சுன்னா வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும் சார். அதான் பைபிள் சொல்லுது, நேபுகாத்நேச்சருக்கு அவன் அறிவு, அவன் புத்தி அவனுக்கு திரும்பி வந்தது. அவன் சொன்னான், நேபுகாத்நேச்சராக எனக்கு என் புத்தி திரும்பி வந்தது, என் ராஜ கலையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. அறிவு வந்தால் தான், ஆமாம், அழகு வருது. ஹல்லேலூயா, ஆமென். நிறையா பேர் வயசாகிறத அங்கீகரிச்சிட்டீங்க, அதனால் வயசாகிட்டீங்க. ஆனால் உங்கள் புத்தி உங்களுக்குள்ளே திரும்பி வந்து, ஆமாம், முதுமை என்பது வீழ்ச்சிக்கு பிறகு வந்தது. நாங்கள் வீழ்ச்சிக்குள்ளே இல்லை, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம்.
இங்கே முதுமை என்பது இல்லை என்கிற அறிவு வரும்போது உங்கள் இளமை திரும்புகிறது. ஆமென், ஆமென். போயிருச்சுங்களா வருத்தப்படுவானா? திரும்ப வாழவே இது போல ஆகணும். The level of knowledge is the level of lifestyle. இவனும் அப்படிதான் மாறினா. இந்த பன்றி திங்கிற தவிடு திண்டு கொண்டு வந்த கெட்டகுமாரன் பைபிள் சொல்லுது, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பதான் சொல்றான், என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நான் குமாரன். அறிவு வந்துச்சுல. அடுத்த சீன்ல எல்லாமே வந்துருச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறிவு வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துடும். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு.